என்ன ஐயோ அகம், நீ என்ன கூறுகிறாய் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. மன்னிக்க வேண்டும் தாயே, மகாதேவர் என்னிடம் ஒரு வேலையை ஒப்படைத்திருந்தார், அதனால் தான் என்னால் வர முடியவில்லை தாயே. நல்ல வேலையாக நீ வந்துவிட்டாய் பகம். ஏனென்றால் இவன் வந்ததிலிருந்து ஹூஹா ஹூஹா என்று கூறுகிறான். என்ன விஷயம் என்று நீயே சொல். தாயே, நாங்கள் கீழே கிராமத்துக்கு செல்கிறோம். தங்களுக்கு அங்கிருந்து ஏதாவது வாங்கி வர வேண்டும் என்றால் சொல்லுங்கள், வரும்பொழுது நாங்கள் வாங்கி வருகிறோம். இல்லை, எனக்கு அங்கிருந்து எதுவும் வேண்டாம். நீங்கள் இருவரும் விரைவாக திரும்பி வந்து விடுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து உணவருந்தலாம். அப்புறம் அகம், நீ விரைவாக பேச கற்றுக்கொள். அப்பொழுதுதான் நீ என்ன கூறுகிறாய் என்று எனக்கு புரியும். புரிகிறதா? யாராவது இருக்கிறீர்களா? அனைவரும் எங்கு சென்று விட்டார்கள்? அனைவரும் எங்கே? இங்கே இருக்கும் மக்கள் அனைவரும் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார்கள் என்று நினைக்கிறேன். நீ அங்கே சென்று தேடு, நான் இந்த பக்கம் சென்று காட்டுக்குள் தேடுகிறேன். அகம், வந்து என்னை காப்பாற்று. வா, என்னால் முடியவில்லை. அகம் வா. அகம், முதலில் நன்றாக மூச்சு விடு, பிறகு கூறு. அகம், நீ சென்று பகமை அழைத்து வா. நீ என்ன கூறுகிறாய் என்று எங்களுக்கு புரியவில்லை. நந்தி, பிரிங்கி, மூஷகா, வாருங்கள். பகம் ஏதோ ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறான் என்று நினைக்கின்றேன். அகம், எழுந்திரு. நீ கடைசியாக பகமை எங்கே பார்த்தாய் என்று கூறு. நந்தி, பிரிங்கி, மூஷகா, அனைவரும் வெவ்வேறு திசைகளில் செல்லுங்கள். பகமை தேடுங்கள். அகம், நீ என்னோடு வா. பாலகணேசா, இந்த வேலையை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மிகவும் பலசாலியாகவும் சக்திசாலியாகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இக்கிராமத்தில் மனிதர் ஒருவரை கூட நான் காணவில்லை பிரபு. காப்பாற்றுங்கள். அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். யார் கொன்று விடுவார்கள்? அங்கு 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 அந்த மலைக்கு பின்னால். இல்லை இல்லை, அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். என்னை கொன்று விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தவர்கள் அந்த மலைக்கு பின்னால் தான் இருக்கிறார்கள். நாம் உடனே அங்கு சென்று அவர்களை பற்றி தெரிந்து கொண்டாக வேண்டும். இவர்கள் எல்லாம் பாதாள பைரவியின் அசுரர்கள். எதற்காக மக்களை இப்படி கைதிகளாக அழைத்து செல்கிறார்கள்? எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அநேகமாக இந்த கிராம மக்களை இவர்கள் பலி கொடுப்பார்கள். இதோ பாருங்கள், பாதாள பைரவியின் அசுரர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். என்ன நேர்ந்தாலும் சரி, நாம் தைரியத்தோடு அவர்களை எதிர்த்து சண்டையிட்டாக வேண்டும். நந்தி, நீ தெற்கு திசையிலிருந்து தாக்கு. பிரிங்கி, நீ வடக்கிலிருந்து. அகம், நீ கிழக்கிலிருந்து. பிரபு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்களேன். வாயை கொடுத்து மாட்டி கொண்டு விட்டேன். அவ்வளவு பெரிய அசுரனை எதிர்க்க என்னை களமிறக்கி இருக்கிறார்கள். நான் என்ன செய்வது? நான் ஒரு மூஷிகன் என்பதையும் மறந்து முன்வாயில் வழியாக அனுப்புகிறார்கள். ம்
ஐயா, யாராவது இருக்கிறீர்களா? என் குரல் கேட்கிறதா? பாதாள பைரவி யாரையா? ஓம் க்ரீம் ஷீம், ஓம் க்ரீம் ஷீம், ஓம் க்ரீம் ஷீம். இவர்கள் நம்மை விட போவதில்லை, எப்படியும் பழி கொடுக்கத்தான் போகிறார்கள். நந்தி, நல்ல வேளையாக உன்னை இங்கு பார்த்து விட்டேன். இது மிக ஆபத்தான இடம் போல் இருக்கிறது. நான் எப்படி பிழைத்து வந்தேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆம், அம்மாடி, இவ்வளவு பெரிய அசுரனா? இதோ பார் அசுரனே, என்னால் உன்னை அடித்து உதைத்து உனக்கு புரிய வைக்க முடியும். ஆனால் நீ விருப்பப்பட்டால் உன்னுடன் அன்பாக பேசி விஷயத்தை உனக்கு புரிய வைக்க முடியும். கூறு, நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? நான் கூறுவதை கேள். எப்பொழுதாவது உன்னை நீ பார்த்திருக்கிறாயா? எட்டு கைகள், நான்கு முகங்கள். ஆனால் உடல் ஒன்று. இல்லையே, அது வந்து நான் இப்படி ஒரு உருவத்தோடு வாழ்வது உனக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். இதில் பாதாள பைரவிக்கு வேறு துணையாக இருக்கிறாய். அவன் எப்பொழுதுமே சுயநலத்திற்காகத்தான் அனைத்தையும் செய்வான். தன்னுடைய தேவை முடிந்துவிட்டால் பிறகு எந்த ஒரு வகையிலும் அவன் உனக்கு உதவியாக இருக்க மாட்டான். ஆனால் நீ பால கணேசனின் பாதங்களில் சரணடைந்து விட்டால் அவர் உன்னை மன்னித்து விடுவார். உன்னை ஒரு நல்ல மனிதராகவும் அவர் மாற்றி விடுவார். நான் கூறியது உனக்கு ஏதாவது புரிந்ததா? பகம், பால கணேஷா, பகம், நீ அனைவரையும் வெளியே அழைத்து செல். இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி. யாருக்கு இவ்வளவு துணிச்சல்? என் முன்னால் வாருங்கள். யாரது? யாரது? பாதாள பைரவி, இவர்களுக்கு இந்த கதியை ஏற்படுத்தியது நான் தான். நீ உடனே இந்த இடத்தை விட்டு அமைதியாக செல்லவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும். பால கணேசா, பால கணேசா, சிவனின் புதல்வன் பால கணேசன், இது எனக்கு மிக பெரும் அதிர்ஷ்டம் தான். நான் அச்சம் கொண்டு பலவீனமானவர்களைத்தான் பலி கொடுக்க எண்ணி இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ நான் உன்னை பலி கொடுக்க போகின்றேன். அதன் பிறகு மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாறிவிடுவேன். இந்த பூலோகத்திலும் தேவலோகத்திலும் கைலாயத்திலும் நான் ஆட்சி புரிவேன். புரிந்ததா? என்ன, உங்கள் அனைவரையும் நான் விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றீர்களா? நான் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன். என்னுடைய விசாலமான சேனைப்படையை அழித்து விட்டால் உடனே என்னையும் அழித்து விடலாம் என நினைக்கிறீர்களா? அது அவ்வளவு சுலபமா? கூறுங்கள், ஏன் நிற்கின்றீர்கள்? முயற்சி செய்யுங்கள், வாருங்கள், என்னை அழிக்க முயற்சி செய்யுங்கள். என்ன ஆயிற்று? பாதாள பைரவி, என்னுடைய பக்தர்கள் மனதார என்னிடம் ஏதேனும் கேட்டுவிட்டால் அவர்கள் கேட்டதை நான் கொடுத்து விடுவேன். என்ன, அவர்களுடைய பக்தி உண்மையானதாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நீ இப்பொழுது உண்மையான பக்தியோடு கேட்டாய். அதனால் உன் விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இவர்கள் அனைவரையும் அழைத்து விடுங்கள். என்ன இவ்வளவு அசுரர்கள்? இவர்களது எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது பிரபு. இவர்கள் அனைவரையும் அழிப்பதற்குள் இரவாகிவிடும். அதற்குள் எனக்கு பசி எடுக்குமே. அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே பிரங்கி. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன்.
ஆஹா ஆஹா, இனிதான் சுவாரஸ்யமே, இவர்களை கொல்லுங்கள். நிறுத்துங்கள், நாம் கூறுவதை கேளுங்கள். என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்குள் அடித்துக் கொள்ளாதீர்கள். பாலகணேசனை கொல்லுங்கள். பாலகணேசனை விடாதீர்கள், விடாதீர்கள். அனைவரும் அழிந்து விட்டார்களே, என்னை வீழ்த்தி விட்டீர்களே. இவர்களுக்காக நான் என்னவெல்லாம் செய்திருக்கின்றேன், ஆனால் இன்று இவர்கள் என்னையே என்னுடைய இடுப்போடிந்து விட்டதே. பால கணேசா, நான் உன்னை விடமாட்டேன். நல்ல வேளையாக உன்னுடைய சேவகர்களே உனக்கு ஒரு நல்ல வழி செய்து விட்டார்கள். இனி மற்ற வேலைகளை எல்லாம் நான் முடித்து வைக்கின்றேன். உன்னை பாதாள உலகத்திற்கு அனுப்புகின்றேன். நீ நன்றாக இருக்கிறாயா பகம்? எப்ப சிவபெருமான் பாலகணேசனுக்கு பிராண மந்திரத்தால புனர்ஜென்மம் கொடுத்தாரோ அப்பவே அவர் முடிவு பண்ணிட்டாரு. எந்த ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி பாலகணேசனுக்கான பூஜை தான் முதல்ல நடக்கணும்னு. பாலகணேசனுக்கான பூஜையை செய்யாத வரைக்கும் எந்த ஒரு காரியமும் முழுமையா பூர்த்தி அடையாது. அதனால கணேசருக்குத்தான் முதல் மரியாதை. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பிரபு, நீங்களும் இவங்கள மாதிரியே என்ன கேலி பண்றீங்களே? அப்படியா? அக்கம் பக்கம் அப்புறம் பிரங்கியோ உன்ன கிண்டல் பண்றாங்களா? எதுக்காக? என்னமோ இவங்க பெரிய பெரிய ஓலைச்சுவடி கட்டுகளை எடுத்துக்கிட்டு வராங்க, அப்புறம் என்கிட்ட வந்து இத படிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் இப்பதான் எழுத படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஓலைச்சுவடியை நான் சரியா வாசிக்கலன்னா இவங்க எல்லாரும் என்ன பார்த்து கேலி செய்யறாங்க. நீ சரியா தான் சொல்ற, படிக்கலன்னா அப்புறம் எப்படி கத்துக்கிறது? அதுக்காக தான் மூஷிக மகாராஜா கிட்ட நாங்க ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து கொடுக்கறோம். ஆமா, ஆனா மூஷிக மகாராஜாவுக்கு தான் அது சுத்தமா படிக்கவே வரல. நந்தி இவ்வாறு வேகமாக வருவது எதற்காக? பிரபு, பிரபு, வணக்கம் பிரபு. என்ன, திருப்புரா நகரத்தின் மீது தாக்குதலா? இந்த பவித்ர பூமியில் ராட்சசர்கள் நுழைந்து விட்டார்களா? நந்தி, அனைவரையும் யுத்தத்திற்கு தயாராக சொல். திருப்புரா நகரத்தை காக்க நானே செல்லவிருக்கிறேன். என்ன வயிற்று? ஆ ஆ ஆ ஆ ஆ
என்னவாயிற்று பிரபு? கூறுங்கள் பிரபு. நந்தி, நான் ஒன்றை மறந்துவிட்டேன். மறந்துவிட்டீர்களா தாங்களா? ஆம் நந்தி, நான் கணேசனின் பெயரை உச்சரிக்க மறந்துவிட்டேன். நான் தான் கூறினேன், எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக கணேசனை பூஜிப்பது அவசியம் என்று. ஆனால் இன்று நானே அதை மறந்துவிட்டேன். அப்படி என்றால் நாம் நமது தவறை சரி செய்ய வேண்டும் பிரபு. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா. மூஷகா, நந்தி, பிருங்கி, அகம், பகம், அனைவரும் வேகமாக ஓடுங்கள். வெற்றி பெறுபவர்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் 5 லட்டுக்களை கொடுக்கின்றேன். ஓடுங்கள். உனக்கு காயம் ஏற்படவில்லையே அகம்? இவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் எப்பொழுதும் இப்படித்தான் ஒட்டி கொண்டிருப்பார்கள். நீ கூறுவது மிகவும் சரிதான் நந்தி. நான் இப்பொழுது உன்னை பிடித்து விட்டேன். நீ செய்வது சரியில்லை துஷ்டா அசுரா. இனி இதன் விளைவுகளை நீ அனுபவித்தே தீர வேண்டும். அதை உனக்கு பகம் தெரிவிப்பான். எரிகிறது, எரிகிறது, எரிகிறது. அமைதி பகம், அமைதி. பிரபு, பகம் அகத்திற்கு ஏதேனும் துன்பம் என்றால் ஏன் அவ்வளவு கோபப்படுகிறான்? இதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. அகம் மற்றும் பகம் சிறு வயதிலிருந்தே நல்ல நண்பர்கள் ஆவார்கள். இருவரின் தந்தையும் தாயும் மகாதேவரின் மிகப்பெரிய பக்தர்கள் ஆவார்கள். என்னுடைய கோடுகளை நீங்கள் விட மாட்டீர்களா? வா, ஓடிவிடலாம். சண்டைக்காரர்களே, நில்லுங்கள், ஓடிவிடு. பார்க்கும் பொழுது எனக்கு சாப்பிட வேண்டும் போல இருக்கிறது. பிறகு ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? ஆரம்பித்து விடு. இப்பொழுது நீ உன் வேலையை ஆரம்பித்து விடு. அகம் மற்றும் பகம் தங்கள் சக்திகளோடு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் தாய் தந்தையருக்கிடையே யார் மகாதேவரின் மிகப்பெரிய பக்தர் என்ற பிரச்சனை வந்துவிட்டது. பிறகு இரு குடும்பமும் ஒருவருக்கு ஒருவர் பகைவர்களாகி விட்டார்கள். அது மட்டுமல்ல, இருவரின் தந்தையும் தாய்மார்களும் ஒன்றும் அறியா சிறுவர்களின் மனதில் ஒருவர் மீது ஒருவருக்கு வெறுப்பை ஊட்டினார்கள். கூறு, அவனை துரத்தி விடுவாயல்லவா? சரி தந்தையே. உன்னை எச்சரிக்கிறேன்,
இனி அந்த பக்கமை நீ சந்திக்க கூடாது, அவனுடன் பேசவும் கூடாது. சரி. எனக்கு எப்பொழுதும் உன்னுடைய நினைவாகவே இருக்கிறது பகா. நான் மாலை பொழுதில் மைதானத்திற்கு வருகிறேன். என்னை சந்திக்க நீ அங்கு வருவாய் அல்லவா? உன்னுடைய தந்தை செய்தது கொஞ்சம் கூட சரியில்லை அகம். அவர் என் தந்தையை விட பெரிய மகாதேவர் பக்தர் இல்லை. இனி நாம் இருவரும் சந்திக்க முடியாது. பக்கம். இதற்கிடையில் அசுரர்களின் சேனை படை அந்த கிராமத்தினை தாக்கினார்கள். அசுரர்களின் சேனை படை தாக்குதல் நடத்தினார்களா? பிறகு என்ன நேர்ந்தது பிரபு? நான்கு புறமும் மக்கள் அலறி அடித்து ஓடினார்கள். அங்கேயே நில் அகம், என் அருகில் வர முயற்சிக்காதே. நீ யார் என்று எனக்கு தெரியாத அகம். பக்கம் கூறுவதை கேள். அச்சம் கொள்ளாதே பக்கம், நான் வந்துவிட்டேன். நான் உன்னிடமிருந்து விலகிச் செல்கிறேன் அகம். ஆனா நீயோ என்னை காப்பாற்ற நினைக்கிறாய், ஏன் அகம்? ஏனென்றால் நீ எனது உயிர் நண்பன். அகம், நீ நலமாக இருக்கிறாயா? காயமடைந்த அகமை பகம் வைத்தியரிடம் அழைத்து சென்றான். அங்கே முழுமையாக ஒரு மாதம் வரை அகமிற்கு சிகிச்சை செய்தார்கள்.
அந்த ஒரு மாதம் முழுவதும் பகம் மகமின் அருகில் அமர்ந்து சேவை செய்து கொண்டிருந்தான். அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சித்தான். அதன் பலனாக அவன் அகமின் புது மொழியை கற்றுக்கொண்டான். என்னை மன்னித்து விடு அகம், என்னால் தானே உன்னுடைய நன்றாக இருந்த நாக்கு. இப்படியாக அகமின் சுயநலமற்ற பாசத்தை கண்டு பகம் மானசீகமாக அவனோடு இணைந்து விட்டான். அப்போதிலிருந்து அகமை ஏதாவது பிரச்சனையில் பார்த்தால் பகமிற்கு கோபம் வந்துவிடும். அவர்கள் இருவரின் இந்த துக்ககரமான கதையை கேட்ட பிறகு என் மனம் மிகவும் நெகிழ்ந்து விட்டது பிரபு. அப்படியெல்லாம் மனம் நெகிழ வேண்டிய அவசியம் இல்லை மூஷகா. நண்பர்களுக்குள் பரிகாசம் இருந்தால் அது அவர்களின் நட்புக்கு பலம் கொடுக்கும். தாங்கள் கூறுவது சரிதான் பிரபு, ஆனால் நாங்கள் அகம் பகமிடம் எங்களுடைய நடவடிக்கைக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் மனதில் இருக்கும் குற்ற உணர்ச்சிகள் தீரும் பிரபு. இதோ இருவரும் வந்துவிட்டார்கள், மன்னிப்பு கூறுங்கள். தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் அகம் பகம்.